ஆண்டவர் மூலம் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட குர்ஆன் ஹதீஸ் மூலமாக அநேக வேதாகம சத்தியங்களை குறித்து நாம் அறிந்து வருகிறோம். ஏன் வந்து நாம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்றதுக்கு முடியலை அப்படிங்கிற பல செய்திகளை பார்த்துக்கிட்டு வரோம். அதில் மிக குறிப்பான செய்தியை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குர்ஆனுடைய 33வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்தில் நாம் எப்படி சொல்லப்படுகிறது, எவருக்கு அல்லாஹுவும் அருள் புரிந்து நீரும் அவர் மீது அருள் புரிந்தீரோ அவரிடத்தில் இல்லை அல்லாஹுக்கு பயந்து நீர் உமது மனைவியை விவாக விலக்கு செய்துவிடாமல் உம்மிடமே நிறுத்தி வைத்துக் கொள்ளும் என்று சொன்னபோது அல்லாஹ் வெளியாக இருந்ததை மனிதர்களுக்கு பயந்து நீர் உம்முடைய மனதில் மறைத்து வைத்தீர். ஆனால் அல்லாஹ் அவன்தான் நீர் பயப்பட தகுதியடையவன். ஆகவே ஜயத் அவளை விவாக விலக்கு செய்துவிட்ட பின்னர் நாம் அவளை உமக்கு மனம் செய்து விட்டோம். ஏனென்றால் முஸ்லீம்களால் வளர்க்கப்பட்டவர்கள் தம் மனைவிமார்களை விவாகரத்து செய்துவிட்டால் அவர்களை வளர்த்தவர்கள் அப்பெண்களை மணந்து கொள்வதில் யாரொரு தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காக இது நடைபெற்று தீர வேண்டிய அல்லாஹ்வின் கட்டளையாகும். இங்கே ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது அவர்களுடைய மருமகள் மகன் ஜைத் பின் முகமது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஜைத் பின் முகமது அப்படிங்கிற ஒரு முகமது அவர்களுடைய மகனாக வளர்க்கப்பட்ட ஒருவரை குறித்து தான் இந்த செய்தி சொல்லுகிறது. ஜைத் அவர்கள் சிறு வயதிலிருந்தே முகமது அவர்களால் மகனாக வளர்க்கப்பட்டவன். அதற்கு பிறகு அவருக்கு மனைவியாக முகமது அவர்களுடைய உறவினர் பெண்ணை அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். இங்கே இது ரொம்ப முக்கியமானது. ஒரு நபியை குறித்து எப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறோம். அதாவது மருமகள் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் சொல்லப்போனால் ஜைனப் அவர்கள். மருமகள் அப்படின்னா மகள் ஸ்தானத்தில் தான் நாம் பார்ப்போம் இல்லையா, அதானே உண்மை. பொதுவாகவே மகனை மணந்து கொண்டவள் மகள், மருமகள் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த மருமகளை ஒரு நாள் வந்து முகமது அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி அப்படின்னா, ஜைத் அவருடைய மனைவி ஜைனப்பை நீ மணந்து கொள் அப்படின்னு வருகிறது. அப்போ அவங்க மனைவியாக இருக்கிறாங்க. யாருக்கு? ஜைத் அவர்களுக்கு மனைவியாக இருக்கிறாங்க. இப்போது இந்த செய்தியை முகமது அவர்களுக்கு வந்த உடனே முகமது அவர்கள் பயப்படுறாங்க. ஏன், மக்கள் என்னப்பா சொல்லுவாங்க, இந்த ஊர் உலகம் என்ன சொல்லுவோம், ரொம்ப தவறான விஷயம் இல்லையா, ஒரு மகளாக பார்க்கப்பட வேண்டியவங்கள தலையை திருமணம் செஞ்சுக்கோன்னு சொல்லி ஒரு கடவுள் சொல்கிறாரே அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுறார். பயந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜைத் அவர்கள் வந்து வரார், வந்து முகமது அவர்கள்கிட்ட வந்து பேச வர்றார். அதாவது நான் வந்து என்னுடைய மனைவியை வந்து மனவிலக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது முகமது அவர்கள் என்ன செய்கிறாங்க, வேண்டாப்பா அப்படிலாம் பண்ணாத, நீ வந்து சமாதானமாக இரு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் திடீர்னு இறங்குறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, முகமது நீ வந்து மனுஷனுக்கு பயந்து நான் உனக்கு சொன்னதை நீ மறைச்சிக்கிட்ட. என்னது, மனுஷனுக்கு பயந்து நீ என்ன பண்ணிட்ட, மறைச்சி நீ வந்து இல்லை இல்லை சமாதானமாக போன்னு சொல்கிற, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, விவாக விலக்கு செய்ய நான் உன் மனைவி திருமணம் செய்யணும்னு நீ சொல்லணும் அப்படின்னு நல்லா சொல்கிற. ஏன்னா நான் வந்து அவரை வந்து விவாக விலக்கு செஞ்சவுடனே நான் உங்க திருமணம் செஞ்சு கொடுத்துட்டேன்ல, அப்புறம் ஏன் நீங்கள் மறைச்சிங்க, நீங்கள் மறைச்சிட்டீங்க அந்த டைமில் அப்படின்னு சொல்லி எல்லாம் குற்றம் சாட்டுற. அதாவது மறைச்சி பொய் சொல்கிறீங்க, அதாவது நீ வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிறது தவறு தானே, பொய் தானே, அதையே நீங்கள் சொல்கிறீங்க, மனுஷனுக்கு ஏன் பயப்படுறீங்க, பயப்பட வேண்டிய வேறு அல்லாஹ் தானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குற. முகமது அவர்கள் உண்மையாலுமே அந்த சொந்த மக்களுடைய அந்த சமுதாய நிகழ்வுகளை பார்த்து அவர் வந்து ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்கிறார், தவறாக பேசுவாங்களே, தப்பான ஒரு விஷயமாச்சு அப்படின்னு அவர் அப்படி இருந்திருக்கிறார். ஆனால் அந்த அல்லாஹ் என்ன செய்கிறார் அப்படின்னா, இல்லை இல்லை நீ வந்து அவங்கள திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ இதை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் என்ன எழுதியிருக்கிறாங்க, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னும் போது, ஏற்கனவே ஒரு முறை முகமது அவர்கள் அவங்க வீட்டுக்கு போனதாகவும் அப்பொழுது ஜைத் அவர்கள் இல்லாத போது அவருடைய மனைவியை அங்கே பார்த்ததாகவும் சில ஆடைகள் குறைந்த மாதிரி அவங்க பார்த்ததாகவும் அங்கே எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதெல்லாம் வந்து இங்கே சொல்லல். ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம், முகமது அவர்களே சமுதாயத்தில் தவறாக பேசுவாங்கன்னு பயப்பட்ட ஒரு செயலை துணிந்து செய்ய வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அவர்கள் அப்படின்றத பார்க்கணும். அப்போது ஒரு தவறான ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தால் அது வந்து தன்னுடைய சொந்த பிள்ளையாகத்தான் அது உரிமை கொண்டாடப்படும். நீங்கள் இன்றைக்கும் தெரியும், ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்த்தோம் என்று சொன்னால் சொந்த பிள்ளையாக வளர்த்தால் நம்முடைய அடுத்த வாரிசாக கூட அது வந்துவிடும். அப்படி இருக்கும்போது
இங்க வந்து ஒரு பிள்ளையை வந்து சிறு வயதிலிருந்தே வளர்த்தி அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அவனுடைய மனைவி வந்து உனக்கு மனைவியாக்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு இறைவன் சொல்லுவார் என்று சொன்னால், ஒரு நபியை நிர்பந்தமான நிலைக்கு கொண்டு போய் நிறுத்துவார் என்று சொன்னால், இந்த இறைவனுடைய செயல் அப்படிங்கிறது இந்த வசனம் என்பது பிற்காலத்தில் வந்து இது துணிந்து திணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா முகமது அவர்களை குறித்த ஒரு தவறான செயலை செய்வதற்கு இந்த அல்லாஹ்தான் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்போ இதைத்தான் நம்ம இன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஏன் இஸ்லாமை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, இஸ்லாம் ஏன் முகமது அவர்களை குறித்த இப்படிப்பட்ட தவறான காரியங்களை பதிந்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு இஸ்லாமிய உலகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போது அவரை குறித்த நல்ல எத்தனையோ நன்மையான காரியங்கள் எழுதினவர்கள் இப்படிப்பட்ட தவறான சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி ரொம்ப முக்கியமானது. ஆனால் முகமது அவர்கள் முந்தைய வேதமாக இருக்கக்கூடிய தோராவையும் மிஞ்சலையும், அதாவது பரிசுத்த வேதாகமத்தை அவர் நம்பினவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக ஒரு மனிதன் இப்படிப்பட்ட காரியங்களையோ இப்படிப்பட்ட செயல்களையோ சொல்லியிருக்க முடியாது. அப்போ இது சொல்லியிருக்கிறார்கள் என்றால் முகமது அவர்களுக்கு தெரியாத ஒரு குரானாகத்தான் இது இருக்க வேண்டுமே ஒழிய முகமது அவர்களுக்கு தெரிந்த ஒன்றாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற செய்தியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவர்கள் சத்தியத்தை அறிய வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. சத்தியத்தை அறியட்டும், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். துறந்தவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், துவா செய்வோம். மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக சந்திப்போம். காட் பிளஸ் யூ.